இப்பதான் மனுஷன் நிம்மதியா இருக்க. அவன் அப்படி அடைச்சு அடிச்சு எந்த பிரச்சனையும் இல்லை உனக்கு. இது வேணா உங்க பிரச்சனை. தீந்துச்சுல சந்தோஷம்னா பராதிங்க. கெட்ட ஆத்மாவை சீக்கிரமா நம்ம அடிச்சுல, நல்ல ஆத்மாவை அழிக்க டைம் வேணும். நாளைக்கு சூரியாஸ்தவானம் வரைக்கும் தான் இவைய கண்ட்ரோல்ல இருப்பா. இவனால எதுவும் பிரச்சனை வரக்கூடாதுன்னா அவ எந்த உடம்புல இருந்து உங்களை பழி வாங்க துடிக்கிறானோ அந்த உடம்ப தேடி கண்டுபிடிச்சி பசுமமாக்கி சாக்கடையில கழிச்சிடணும். நீங்க பண்ண பெரிய தப்பு அவனை சமுத்திரத்துல கழிச்சிட்டீங்க. அது புனித ஆத்மாமா மாதிரி உங்களை பழி வாங்குது. அந்த பொண்ணை அழைச்சி அசிங்கத்தில் கரைச்சிடுங்க. அவளை மாதிரி உடம்பு கரைக்காம இவன் ஆத்மா அடிக்கிடும். நீங்க கண்டுபிடிக்க வேண்டியது அந்த பொண்ணு. நான் தான் போன்லயே முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஏன் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? அந்த முட்டை தப்பானதுன்னு லேப் ரிப்போர்ட் கிடைச்சிருக்கு சார். அட என்னமா நீ, குழந்தைக ஐஸ் சாப்பிட்டு தான் இருந்துச்சுன்னு டாக்டரே சர்டிஃபிகேட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல எஃப்ஐஆர் போட்டு சம்பந்தப்பட்ட ஐஸ்காரனையும் அரெஸ்ட் பண்ணி சுகாதாரத்துறை அமைச்சரே பேட்டியும் கொடுத்துட்டாரு. நீ என்னடானா சின்ன லேப் ரிப்போர்ட் எடுத்து வந்து அர்த்தராத்திரியில கேஸ் எடுங்க கேஸ் எடுங்கன்னா எப்படி எடுக்கிறது? அப்படியே எடுத்தாலும் இந்த கேஸ் நிக்காது. என்ன சார் நீங்களும் இப்படி பேசுறீங்க? இறந்தவங்க எல்லாம் சின்ன குழந்தைங்க. அவங்க இனிமே திரும்பி வரமாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா எதனால இறந்தாங்கன்ற உண்மையாவது வெளியே வர வேணாமா? இப்ப என்ன உனக்கு உண்மை வெளியே வரணும் அவ்வளவுதானே? கொண்டாங்க எவன் வந்தாலும் உண்மை வெளியே வர. We'll be right back.
எல விட்டு சாவிடா சாவு. உணவுல கலப்படம் பண்ணி வியாபாரம் பண்றவெல்லாம் இப்படிதான் சாகணும். எல விட்டு எல விட்டு ப்ளீஸ். உங்களெல்லாம் உயிரோட விட்டா பால் கொடுக்குற மாதிரியே கடிக்கிற நீங்க தாய்ப்பால்ல கூட கலப்படம் பண்ணுவீங்க. ஒரு சிகரெட் பாக்கெட்ல போட்டிருக்கான், இதை பிடிச்சா புற்றுநோய் வரும்னு. சாராய பாட்டில் போட்டிருக்கான், வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடுன்னு. நாளைக்கு இதே வாசகம் அரிசியில பருப்புல தானியத்துல குழந்தைய குடிக்கிற பால் பாக்கெட்ல வராம இருக்கணும்னா. நீ எல்லாம் இருக்கவே கூடாது. நாட்டுக்கும் கேடுன்னு உன் கல்லறையில எழுது வேண்டாம். ஷாடோகே